ஹாய், என்னோடய நேம் வந்து ஹரீஷ். என்னோட நேட்டிவ் வந்து நாமக்கல். நான் வந்து பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் வந்து நேரு மெமோரியல் காலேஜ் புத்தனாம்பட்டி திருச்சியில் படித்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது நான் பெருசாக எதுவும் லேர்ன் பண்ணிக்கல சொல்கிற அளவுக்கு. கரெக்டாக செமஸ்டர் ஃபைனல் செமஸ்டர் முடிக்கும்போது தான் ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு லாஸ்ட் 6 மந்த்தாக ஒரு ஐடியா இருந்துச்சு, ஒரு கோர்ஸ் சேர்ந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜாப் தேடிக்கலாம், அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம எம்எஸ்சின் எம்சிஏ நம்ம கரஸில் கூட பண்ணிக்கலான்னு அப்புறம் ஒரு பிளான் பண்ணிதான். சரி, எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு படிக்கலான்னு April 10 என்னோட செமஸ்டர் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் முடித்தேன். முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னோட பிளான் என்னன்னா, நான் ஒரு டேட்டா சயின்ஸ் படித்தனால ஒரு டேட்டா அனலிஸ்ட், அந்த டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி ரோலுக்கு தான் போகணும். ஏன்னா நான் அதுக்கு போகணுனால தான் நான் அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தேன், ஜாயின் ஆனேன். அதுக்காக நான் பைத்தான், ஒரு எஸ்கியூஎல், அப்புறம் ஒரு அனலிசிஸ் டூல் வந்து என்ன சொல்ல போனால் அந்த பவர் பிஐ டேப் அந்த மாதிரி பண்ணலான் இருந்தேன். நான் அது எங்கெங்கே கிடைக்கும் கொஞ்சம் நிறைய இன்ஸ்டியூட்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தேன், இது பண்ணி பார்த்தேன். அது ஹோல் பேக்கேஜ் அந்த ஒரு ஃபுல் ஸ்டாக் மாதிரி எதுவும் அந்த 3 கம்பைன் பண்ணி எங்கேயும் கிடைக்கல. சரி, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என் கசின் கிட்டே வந்து சஜஷன் கேட்டேன். என் கசின் வந்து அவங்க இன்ஃபோசிஸில் இப்போ இதாக இருக்காங்க, ஜாவா டெவலப்பர் இருக்காங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் சஜஷன்லாம் கேட்டேன் என்ன பண்ணுறதுன்னு. அவங்க தான் சொன்னாங்க, ஓகே இப்போ நீ ஜாவா கூட எடுத்து படிக்கும், ஏன்னா இப்போ அது நல்லா ஃபீஸ் இண்டஸ்ட்ரியில் நல்ல இதில் தான் இருக்குது, பைத்தானும் நல்லா தான் இருக்குது, ரெண்டு ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது, நீ ஜாவா படிச்சுட்டா அவங்க பைத்தானுக்கு மாறத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நானும் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஜாவா படித்தேன். அப்புறம் ஜாவா எடுத்துக்கலாம்னு தோணுச்சு. ஆனால் எங்கே எடுக்கலாம்னு எது எங்கே எந்த இன்ஸ்டியூட் எதுன்னு ஒரு ஐடியா கொஞ்சம் கூட இருக்கேன். அப்புறம் நான் அவங்ககிட்டயே கேட்டேன் என்ன பண்ணுறதுன்னு ஜாவான்னு. அவங்க வந்து காலேஜ் படிக்கும்போது அவங்க காலேஜ்லேயே கொஞ்சம் ஜாவா படிச்சுட்டாங்க, தனியாக வந்து கோர்ஸ் அவங்க லொக்காலிட்டிலேயே சேர்ந்து ஒரு ஜாவா கோர்ஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் எல்லா மாதிரி சும்மா போய் குரூப் குரோம் யூடியூப் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுவாங்க போல. அதில் ரெஃபர் பண்ணும்போது இப்படி பயிலகம்னு சொல்லிட்டு முத்துசார் வீடியோ பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு அதில் கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரியிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் இதுக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஜாவா எனக்கு சம்மந்தனால நான் ஜாவா பார்த்ததோட இந்த பயிலகம் பற்றி இந்த முத்துசார் வீடியோ எதுவும் பார்த்ததில்லை. அவங்க தான் சொன்னாங்க, நான் இப்படி ஜாவா 2-3 டாபிக்ஸ்லாம் எனக்கே தெரியாது, குழப்பமாக இருக்கும், நான் அந்த அவங்க டாபிக்ஸ் பார்த்து தான் இது பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க கூட வந்து சாரை பார்க்கணும் நிறைய டைம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, அவர் அந்தளவுக்கு சூப்பராக நடத்திருந்தாங்க. சரி, அவங்களும் என் பிரதரும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஓகே அங்கேயே சேர்ந்துக்கலாமான்னு இது பண்ணி லோகேஷ் சார் கான்டாக்ட் பண்ணி கேட்டாங்க. கான்டாக்ட் பண்ணி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வாங்கிட்டு சரி அப்போ ஓகே ஜாயின் பண்ணிக்கலான்னு April 10 என் செமஸ்டர் முடிச்சேன். ஒரு 5 வீட்டில் இருந்தேன். இருந்துட்டு April 17 இங்கே சென்னை வந்து ஜாயின் பண்ண வந்துட்டேன். என் கோர்ஸ் இங்கே April 20 கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த HTML CSS கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் நடத்துறாங்க, அந்த ஃப்ரண்ட் எண்ட் லைட்டாக கொஞ்சம் பேசிக்ஸ் நடத்துனாங்க. அது மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற இன்ஸ்டியூட் எப்படின்னு இருக்கும் அது எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஓப்பன் சோர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணி கொஞ்சம் அங்கே ப்ரொமோட் பண்ணி அது கொஞ்சம் ஏன்னா அது கொஞ்சம் இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ண பார்ப்பாங்க. யார் யார் ஃப்ரீயாக அது இது மாதிரி கொடுக்குறாங்களோ அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதை வந்து இங்கே இது பண்ணாங்க. அது கொஞ்சம் பார்க்க அட்மீர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கே நாங்கள் வந்து இங்கே வந்து லினக்ஸ்னால் எனக்கு என்னென்னு கூட தெரியாது. விண்டோஸ் கூட சரி சும்மா லேப் யூஸ் பண்ணியிருக்கோம், விண்டோஸும் ஒரு ஓஎஸ் இருக்குன்னு தெரியும். லினக்ஸ்னால் லினக்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே லினக்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லி அதை பற்றி எங்களுக்கு சொல்லி தந்து இப்போ நாங்கள் அந்த லினக்ஸ் பிளாட்ஃபார்மில் தான் ஒர்க் பண்ணோம். முத்து சார் இங்கே வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு லாங்குவேஜை படிக்கிறதோட கம்பெனியோட இது என்ன அதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னாங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனினா உள்ள போனால் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், அங்கே போனால் அப்படி வீக்லி இல்லை மந்த்லினா ஸ்க்ரம் டீம் வைப்பாங்க, ஸ்க்ரம் கார்டெலாம் இருக்குது, இப்போ எடுத்து பேசணும், அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, இன்ஸ்பைராக இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்குன்னு தோணுச்சு. சரி, அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரம் டீம் வந்து பிரித்தார் சார். பிரித்து அதுவும் என்ன எங்களை தான் பிரிக்க சொன்னார், நீங்களே பிரிச்சுக்கோன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீக்கு ஒவ்வொரு ஸ்க்ரம் டீம் பிரித்து நாங்கள் ஒரு தினமும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அவர் கொஞ்சம் ஏதோ ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தாருன்னா அது அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி போடும்போது நான் சொல்ல உண்மையை சொல்ல போனால் நிறையா ப்ரோக்ராம் நான் டிஸ்கஸ் பண்ணி நிறையா போட்டேன். நானும் அவரும் நானும் எங்கள் டீம் மெட்ஸஸ் கொஞ்சம் நிறையா போட்டோம். அதை அவர் பார்த்துட்டு அது இது பண்ண சொல்லுவார், எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவார். அப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தவிர அவர் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி கொஞ்சம் கனெக்ட் பண்ணார். ஏதோ ஒரு இது ஒரு டாபிக் எடுத்து அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாதிரிலாம் அவங்க நிறையா எங்களுக்கு பண்ணியிருக்காரு. அப்போ கிளாஸ் அதிகமாகத்தது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உட்காந்து ஒரு ஐடினா எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கணும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு போனார். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரில, டாபிக்ஸ் கஷ்டமாக இருந்தாலும் அதை படிக்கும்போது அவ்வளோவா தெரில, ஆனால் கொஞ்சம் குழப்பிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போய் கரெக்டாக நம்ம எடுத்து பார்த்துட்டா அது எந்த பிரச்சனையும் வராது. நான் இப்போ ஏப்ரலில் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே போச்சு, ஒரு 3-4 அப்படியே போச்சு, அந்த கோர்ஸ் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கடைசி என்னாச்சுன்னா, நான் கரெக்டாக அந்த April month எப்போ ஜாயின் பண்ணணும் அப்போ தான் வந்து ரெசஷன் ஆரம்பிச்சது இங்கே ஐடியில். சரி, நான் என்னோட எய்ம் என்னன்னா, சரி கண்டிப்பாக ஒரு காலேஜ் முடிச்சு 2023 முடித்தோம், ஒரு 6 கோர்ஸ் பண்ணிட்டா அடுத்த 2024 ப்ளேஸ் ஆகிடலாம், ஆகிட்டு அந்த 2024 ஒரு மாஸ்டர் டிகிரி போடலாம் தான் நான் வந்து பிளான் பண்ணிட்டு தான் வந்தது. கரெக்டாக ரெசஷனில் மாட்டனால என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு 1 அப்படியே இங்கேயே சுற்றிட்டு இருந்தோம். சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் ஏப்ரலில் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு பக்கம் போகவே இல்லை. சரி, ஜாப் வாங்கிட்டு தான் போகணும், எனக்கு கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஜாப் வாங்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு போகணும்னு ஒரு எய்ம் இருந்தோம்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, சரி உட்காந்து என்ன பண்ணுறது, கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகலாம், கொஞ்சம் ஷேர் வீடியோ பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது. சரி அப்பப்போ நான் இன்ஸ்டியூட் வந்து கேட்டு ஏதாவது பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கேன், அவங்களும் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சொன்னால் அவங்க ஷேரெல்லாம் வெளியே பார்க்கும்போது தான் கேட்போம், சரி ஏதாவது பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கானு. அப்புறம் சில டைம் இன்ஸ்டியூட் வந்து வந்து பேசிட்டு போவோம். அப்புறம் கேட்கும்போது மேம் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வாக்கிங் இருந்தாலும் எல்லாம் குரூப்பில் அனுப்பிட்டு இருந்தாங்க. சரி அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போனோம். அங்கே அங்கே போய் பார்த்தா எங்களை மாதிரி இன்னும் ஒரு 10 வேக்கன்ட் 20 வேக்கன்ட்டுக்கு ஒரு 400-500 பேர் இருந்தாங்க. சரி அப்புறம் தெரிஞ்சது இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி இதில் இது பண்ணுறதுங்க, என்ன பண்ணிட்டேன்னா நான் போயிட்டு எப்படியோ ஒரு பேசிக்காக ஒரு ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படியும் கிளியர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் வைப்பாங்க, அது எப்படி கிளியர் பண்ணுமோ தெரியல. ஒரு 3 இன்டர்வியூ 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணிப்போம். அதில் 2 இன்டர்வியூவில் வந்து ஆப்டிடியூட் எப்படியே கிளியர் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்டில் தாண்டிடுவோம். அடுத்த ரவுண்டு வந்து இந்த ஜாபா இவங்க சொல்லி உண்மையை சொல்ல போனால் சார் எங்களுக்கு சொல்லியிருக்காரு, நாங்கள் நடத்தும்போது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காரு, அதுலேருந்து தான் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஒரு 10 கொஸ்டின் குறைஞ்சது 8-9 கொஸ்டின் அதுலேருந்து வந்துடும். இன்னொரு 10வது கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், ஏன்னா நாங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணாத ப்ரோக்ராமாக இருக்கும். நாங்கள் அது வந்து சரி நாங்கள் அட்வான்ஸ் ஜாவா ஃபோக்கஸ் மட்டும், கோர் ஜாவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு சில மாதம் மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கோர் ஜாவா கொஞ்சம் மறந்துட்டோம். அந்த ப்ராக்டிக்ஸ் இல்லாதனால அங்கே போய் நிறைய ப்ரோக்ராம் எங்களால் போடவும் முடியல. சரி அப்படியே சர்வே பண்ணிட்டு அடுத்தடுத்த இன்டர்வியூ வரதெல்லாம் ஒரு 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். கடைசியாக தான் வந்து இங்கே பயிலகம்லேயே வந்து மேம் கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு SQL கம்பெனி பேஸ்ட் ஒரு கம்பெனி வருது, ஹைசைன் ஒரு கம்பெனி வருது, அங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, அட்டன் பண்ணி பாருங்கன்னாங்க. நாங்கள் SQL அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக எதுவும் படிச்சிருக்கல. சார் விஜய் சார் தான் எங்களுக்கு SQL எடுத்தார். அவர் எடுத்தது அவர் எவ்வளோ எடுத்திருக்காரோ அதை நாங்கள் பிளாக் இங்கே வந்து என்ன இது பண்ணி கற்றுக்கனா, கொஞ்சம் பிளாக்லாம் நிறையா முத்து சார் எழுத சொன்னார். ஏன்னா நீங்கள் படிக்கிறது இப்போ நான் நடத்துறத விட உங்களுக்கு என்ன பண்ணுச்சு, நீங்கள் ஒரு பிளாக் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பின்னாடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நோட் எழுதுறதோட இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வேர்ட் ப்ரெஸ் அந்த மாதிரிலாம் பிளாக் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் அதை எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம், உங்கள் ரெஸ்யூமில் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணுவோம், நீங்கள் போய் காட்டிக்கலாம் இந்த மாதிரி நான் பிளாக் எழுதியிருக்கேன், இதுலேருந்து என் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துருக்கேன். அந்த மாதிரி நாங்கள் ஒரு 4-5 பிளாக்ல எழுதணும். போஸ்ட் கிரேஸ் எஸ்கியூலுக்கு ஒரு நாங்கள் ஒரு பிளாக் எழுதணும். அதை நாங்கள் குரூப்லாம் ஷேர் பண்ணி எல்லாருமே பரவாயில்ல, அதை வச்சு 4 பேர் படித்தாங்க, ரெஃபரன்ஸ் நல்லா இருக்குனாங்க. அப்புறம் இந்த கிட்டப்பிள்லாம் வந்து கிட்டுனா அதுதான் என்னன்னே தெரியாது, கொஞ்சம் கிட்ட பற்றிலாம் சொன்னாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் நான் இதை போய் நான் கசின்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கிட்டலாம் உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காங்க, ஆஃபீஸில் எனக்குலாம் கிட்ட தான் யூஸ் பண்ணுவாங்க, நாங்கள் இதில் இருந்தால் ப்ராஜெக்ட் முன்னாடி இருக்கிற ப்ராஜெக்ட் கெப்பாசிட்டிலேருந்து யூஸ் பண்ணுவாங்க மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி பரவாயில்ல, என்ன அது இல்லாமல் இன்னும் எங்கள் ரிலேட்டட்லாம் போய் பேசும்போது ஓ இவ்வளோ நிறையா சொல்லி வந்துருக்காங்களா பரவாயில்லையே, ஒரு ஃப்ரெஷருக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கதான் நல்லது தான் அப்படின்னாங்க. ஆனால் நிறைய இன்டர்வியூ போயிட்டு அது நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க, அது தெரியாது, ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அவங்க நான் இவங்க நடத்தினது தானே, நான் வந்து என்னோட கேர்லெஸ்னஸ்னால சரி நான் போய் அதான் ஏற்கனவே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், அங்கே போனால் போட்டலான்னு ஒரு இதில் போயிடுவோம். ஏன்னா ஒரு அவசரத்தில் எல்லா இன்டர்வியூக்கும் போவோம். போயிட்டு அங்கே போயிட்டு வந்து பார்த்தா சரி படித்த ப்ரோக்ராம் வரைக்கும் நாங்கள் போயிட்டு என்னால் கரெக்டாக அது என்னன்னு போட முடியாத மாதிரி போயிடுவோம். நான் திரும்ப வந்துட்டு அது நைட்டு அதை எடுத்து ஒர்க்காக பார்த்துருவேன், ஆனால் அது ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ண விட்டுருவேன். நான் பண்ண மிக பெரிய மிஸ்டேக் நான் அதுதான் நினைக்கிறேன் இங்கே இது. ஆனால் எனக்கு வந்து என் கொள்ளிக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எந்தெந்த இன்டர்வியூ போகிறீங்களோ முத்து சார் கூட சொல்லியிருக்காரு, நீங்கள் எந்தெந்த இன்டர்வியூ போயிருக்கீங்களோ அந்த இன்டர்வியூவிலேருந்து என்னென்ன இப்போ ப்ரோக்ராம்ஸில் கேட்போம் அதில் ஒட்டுக்காக எழுதி வைங்க, வச்சு அது நீங்கள் எது தப்புனீங்களோ அதை போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் அடுத்த எதுக்கு பண்ண முடியும் அப்படின்னாரு. நாங்கள் அவர் சொன்னார் எனக்கு அது எழுதும்போது நாங்கள் ஞாபகம் வர சொன்னது, சரி இப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்புறம் நான் வந்துட்டு நைட்டு அடுத்த வேலை வந்து காலை இன்டர்வியூ போனால் ஈவினிங் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வேலையை பார்த்துட்டு அதை விட்டுருவேன். அந்த மாதிரி நான் ஒரு 2 இன்டர்வியூவில் அப்படி பண்ணிட்டு தான் 3வது இன்டர்வியூ திரும்ப அதே கொஸ்டினே கேட்டாங்க, நான் திரும்ப அதை போட முடியல. எனக்கு லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ போய் ஈவல் சொல்யூஷனில் ஒரு கம்பெனி அட்டன் பண்ணேன், அங்கே அது 2-3 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க, போட்டுட்டு ஓரளவுக்கான கடைசியான கரெக்டாக ஃபுல் அவுட் எடுத்த முடியல. அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், இது தெரிஞ்ச கொஸ்டின் தான் நம்மளால் பண்ண முடியும்னு. ஸோ அப்போ தான் கற்றுக்கிட்டே இப்போ நம்ம தெரியுதோ தெரியலையோ வந்து நம்ம இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தால் தனியாக எழுதி வச்சு அது திரும்ப நம்ம அந்த ப்ரோக்ராம் ப்ராக்டிக்ஸ் பண்ணால் நெக்ஸ்ட் இன்டர்வியூ வரும்போது கண்டிப்பாக அதுலேருந்து ஒன்று வந்துடும். அந்த மாதிரி எனக்கு கேட்டால் நீங்கள் ஒரு பிளான் வச்சுக்கணும். இப்போ என்னென்னா இங்கே ஜாவா ஃபுல் ஸ்டாக் நான் சேர்ந்தேன். இப்போ ஜாவா ஃபுல் ஸ்டாக்னா இந்த HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் கோர் ஜாவா அட்வான்ஸ் ஜாவா எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம இதில் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு நல்லா பண்ணாலே போதும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சரி ஜாவா ஃபுல் ஸ்டாக், அது பேர்லேயே ஜாவா ஃபுல் ஸ்டாக்னா ஜாவா மட்டும்தான் படிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நிறைய இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து 2024 இப்போ ஸ்டார்டிங்கே நிறைய வேகன் பார்த்தேன் ஃப்ரண்ட் எண்டுக்கு. நான் வந்து சேரும்போது லோகேஷ் சார் ஒன்று சொன்னார், இப்போ தான் ஞாபகம் இருக்குது என்னன்னா, இங்கே ஃப்ரண்ட் எண்டு எல்லாருமே நாங்கள் வந்து இங்கே அனுப்புகிறவங்க எல்லாமே ஜாவா ஜாவாக்கு தான் போகிறாங்க, ஃப்ரண்ட் எண்ட்லேயும் நிறைய பேர் எடுக்கிறாங்க, அது யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அப்புறம் நாக்குரி அதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரண்ட் எண்ட் நிறைய எடுத்தாங்க. இந்த HTML CSS JavaScript அதெல்லாம் ஒரு செட்டாக எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம ஈஸியாக ஃப்ரண்ட் எண்ட் போயிடலாம், ஜாவா தனியாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு இதுக்கு போயிடலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி நான் ஃபோக்கஸ்டே ஃபுல்லாக நம்ம ஃப்ரண்ட் எண்ட்னா நமக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வரணும், அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து டிசைனிங் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் எனக்கு. நான் அதை பற்றி பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாதனால நான் பேக் எண்ட்லேயே நிறையா, ஆனால் ஏன்னா இங்கே நிறையா நாள் பேக் எண்ட் கொஞ்சம் நிறையா சொல்லி தருவாங்க. சரி நான் பேக் எண்ட்லேயே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தனால நான் பேக் எண்ட் டெவலப்பராகவே போய்க்கலான்னு நான் பேக் எண்ட் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதே மாதிரி மற்றவங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா,
உங்களுக்கு ஏதோ நீங்கள் எந்த ஏதோ படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை ரெக்குயர்மெண்ட்டோ நீங்கள் அதுக்கு தனியாக ஷெடியூல் பண்ணி ஒரு பிளான் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கேட்டால் டெய்லியும் நீங்கள் ஒரு நாளாவது ஒரு ஹாஃப் அன் ஹவராவது எடுத்து லேப்டாப் நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஒரு நாள் கூட லேப்டாப் இல்லாமல் இருந்துடக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் லேப்டாப் எடுத்து எடுத்து பழக பழக உங்களுக்கு மற்ற ப்ரோக்ராம்ஸ் யூஸ் ஆகணும். டெய்லி ஒரு ப்ரோக்ராம் அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் போட்டால் கூட போதும். இப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்க, வெளியே இருக்கீங்க, எவ்வளோ பெரிய கஷ்டமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்கள் லேப் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் போட்டு பார்த்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இப்போ தெரியாது, பின்னாடி தெரியும். இதை நான் பண்ணு போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நான் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணல. மற்றவங்க யாராவது ஸ்டடி பண்ணுறீங்கன்னா இதை வச்சு நீங்கள் நல்லா பண்ணலாம். தேங்க்யூ.